கடந்த மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட சிட்ரோயின் E3, அதாவது சிட்ரோயின் சீத்தினுடைய எலக்ட்ரிக் வெர்ஷன் இன்று விற்பனைக்கு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இதற்கான ஆரம்ப விலையாக 1,150,000 ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இது அதிகபட்சமாக 1,243,000 ரூபாய் வரைக்கும் செல்லுது. ஏற்கனவே இந்த காருக்கான புக்கிங் 25,000 ரூபாய் முன்பணத்தோடு ஆரம்பிச்சிருந்தாங்க. இதற்கிடையில் இந்த கார் இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய 25 நகரங்களில் கிடைக்கும் அப்படிங்கிறது சிட்ரோயினும் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எலக்ட்ரிக் வேரண்டும் பெட்ரோல் வேரண்டியும் ஒரே மாதிரியான வடிவமைப்பில் கொடுக்கறது பெரிய அளவில் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் காஸ்ட்டில் மிச்சப்படுத்த உதவியாக இருக்கும். அதிலிருந்து ஒரு அக்ரெசிவான ப்ரைசிங்கை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம். இருந்தாலும் இந்த ப்ரைசிங்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. டிசைனை பொறுத்த வரைக்கும் பெட்ரோல் வேரண்டுக்கும் எலக்ட்ரிக் வேரண்டுக்கும் இடையிலான டிஃப்ரென்ஸ் வந்து 3 விஷயங்கள் தான் நம்ம நோட் பண்ண முடியும். அதாவது ஃப்ரண்ட் ஃபெண்டரில் சார்ஜிங்கான சாக்கெட் டோர் கொடுத்துருக்காங்க. இது போக E3 அப்படின்னு, அதாவது எலக்ட்ரிக் அப்படிங்கிற குறிப்பிடக்கூடிய அந்த பிராண்டிங்கை நம்மளால் டெயில்கேட் மற்றும் ஃபெண்டரில் பார்க்க முடியும். அஃப்கோர்ஸ் கிரீன் கலரில் லைசன்ஸ் பிளேட். இதை தாண்டி எலக்ட்ரிக் மற்றும் பெட்ரோல் வேரண்டுக்கு இடையிலான டிஃப்ரென்ஸ் வந்து வேறு எதுவுமே கிடையாது. எக்ஸாக்டாக அப்படியே கேரி வரையாக இருக்குது. டேஷ்போர்ட்லேயுமே அந்த காஸ்ட் கட்டை நம்ம பார்க்க முடியும். அப்படியே ஐடென்டிக்கலாக இருக்கும் பெட்ரோல் வெர்ஷனோட கம்பேர் பண்ணும்பொழுது. அதே இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம், அதே 3-spoke ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல், இப்படி எல்லா விஷயங்களுமே ஒத்து போகுது. ஒன்லி நோட்டபிள் டிஃப்ரென்ஸ் வந்து சென்டர் கன்சோலில் தான் இருக்குது. ஒரு கன்வென்ஷனலான கியர் லிவருக்கு பதிலாக, அதாவது பெட்ரோல் வெர்ஷனில் வரக்கூடிய அந்த கியர் லிவருக்கு பதிலாக இந்த எலக்ட்ரிக் வேரியண்ட்டுக்கு ஒரு டிரைவ் மோட் செலக்டர் கொடுத்துருக்காங்க. ஒரு டாகிள் ஸ்விட்ச் மூலமாக ரிவர்ஸ், நியூட்ரல் மற்றும் டிரைவ் ஆப்ஷனை நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். கூடவே ஒரு ஈகோ மோட் ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டாப் ஸ்பெக்கான ஃபீல் வேரியண்ட்டுக்கு 10.25 இன்ச் இன்ஃபோடைன்மெண்ட் சிஸ்டம் கொடுக்குறாங்க. இது 35க்கும் மேற்பட்ட கனெக்டட் கார் ஃபீச்சர்ஸோட வருது. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார் பிளேயும் கொடுக்குறாங்க. 4-speaker ஆடியோ சிஸ்டம் கொடுக்குறாங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் டிரைவர் செட்டும் வருது. சேஃப்டி பேக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பேசிக்கான விஷயம் தான். டுவல் ஃப்ரண்ட் ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ் வித் ஏபிடி தான் நம்ம ஸ்டாண்டர்டாக எதிர்பார்க்க முடியும். பேட்டரி பேக்கை பொறுத்த வரைக்கும் 29.2 kWh பேட்டரி பேக் கொடுக்குறாங்க. இது டியாகோ ஈவியுடைய டாப் ஸ்பெக் வேரியண்ட்டோட கம்பேர் பண்ணும்பொழுது 5.2 kWh அதிகம். பட் சர்ப்ரைசிங்லி டியாகோவோட 5 kWh பேட்டரி அதிகமாக கொடுத்தாலும் வெறும் 5 km மட்டுமே ரேஞ்சில் மாற்றம் இருக்குது. இந்த புதிய E3 320 km ரேஞ்சோட மட்டுமே வருது. இந்த காருக்கான பவர் ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் ஆக்சில் மோட்டர் எலக்ட்ரிக் மோட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது அதிகபட்சமாக 57 PS பவரையும் 143 Nm டாக்கம் வெளிப்படுத்துது. இது 0-60 km ஸ்பீடு 6.8 seconds ரீச் பண்ணும் தெரிவிச்சிருக்காங்க. இது அதிகபட்சமாக 107 km/h ஸ்பீடில் போகும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. 2 விதமான டிரைவ் மோட்ஸ் கொடுக்குறாங்க. ஈகோ மோட்டும் ஸ்டாண்டர்ட் மோட் மட்டும்தான், ஸ்போர்ட்ஸ் மோட் கிடையாது. பேட்டரி எஃபிஷியண்ட்டாக சேவ் பண்ணிக்கிறதுக்கு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் ஆஃபர் பண்ணுறாங்க. சார்ஜிங் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக ஒரு 3.3 kWh ஏசி சார்ஜ் கொடுக்குறாங்க. டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையும் வருது. நம்ம ஹோம் சார்ஜரில் பயன்படுத்தும் போது 0-100 ரீச் பண்ணுறது கிட்டத்தட்ட 10 மணி நேரம் எடுத்துக்கொள்ளுது. இதுவே ஒரு டிசி ஃபாஸ்ட் சார்ஜரில் கனெக்ட் பண்ணும்பொழுது வெறும் 57 நிமிடத்தில் 10-80% வரைக்கும் சார்ஜ் ஏறிடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இந்தியன் மார்க்கெட்டில் என்ட்ரி கொடுத்துருக்க அந்த புதிய எலக்ட்ரிக் காரை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. இதுபோன்று மேலும் சில இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களுக்கு தொடர்ந்து நம்ம ஆட்டோ கம்பார தமிழ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். We'll be right back.